அல்லாஹ் تعالی குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே அதாவது உள்ளத்திலே சிந்திக்க அத ஒன்றை புறக்கணித்து தூரமாகி போகின்ற பொழுது அல்லாஹ் உள்ளத்தை அப்படி ஆக்கி விடுவான். சூரா கஹ்ஃபில் 57வது வசனத்திலே அல்லாஹ் تعالی சொல்கிறான், வமன் நதுலம், இவனை விட யார் அநியாயக்காரன், இவனை விட யார் அநியாயக்காரன், யாரை விட, மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி, தனது இறைவனுடைய வசனங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு ஃஅரத அன்ஹா, அதை புறக்கணித்து கணக்கெடுக்காமல், காதுக்கு கேக்குது உண்மை என்று விளங்குது, உங்களுக்கு உபதேசம் செய்யப்படுது, இருந்தும் நீங்க என்ன செய்யல, புறக்கணிக்கிறீங்க, புறவு பார்த்துக்கணும் நினைக்கிறீங்க, வேணாண்டு நினைக்கல, புறவு பார்த்துக்கணும் நினைப்பீங்க, வனசிய மா கத்தமத்தியதாஹு, அவன் என்னதெல்லாம் செய்திருக்கிறானோ, என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறானோ அவைகளை மறந்து விடுகிறான். நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஆள் வந்து குர்ஆன் வசனத்தை சொல்லி அட்வைஸ் பண்றாரு, உங்களுக்கு அது சரி என்று விளங்குது, சரி என்று விளங்குறதுக்கு காரணம் என்ன, உட கல்பு உயிரோடு இருக்குது, இருந்தும் நீங்க என்ன செய்றீங்க, உற்று சுணங்கி பார்ப்போம், எத்தனை பேர் வாழ்றான் உலகத்துல, நாங்க மட்டுமா என்ற லெவலில் நீங்க ஆகுறீங்கன்னு வைங்களேன், இவனை விட அநியாயக்காரன் யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அட உன கல்பு அல்லாஹ் உயிரோடு வச்சு அதை யோசிக்கக்கூடிய தன்மை உனக்கு தந்து அந்த கல்புக்கு அந்த செய்தி போற அளவுக்கு வச்ச பின்னாலே நீ வேணுமென்று அதை புறக்கணிக்கிறாயே, உன்னை விட அநியாயக்காரன் யார், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படி ஆகிவிட்டால் இன்னா ஜஅல்னாலா குலூபிஹிம் அகின்னதன் ஐயஃபகஹூஹு, அதுக்கு பின்னால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, இப்படி புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களது உள்ளங்களில் நாங்கள் ஒரு மறைப்பை போடுவோம், அகின்னா, அப்படி உள்ளங்களில் நாங்கள் ஒரு மறைப்பை போடுவோம், அதை அவர்கள் இதற்கு பின்னால் விளங்கி கொள்ள மாட்டார்கள். இதற்கு பின்னால் மறுபடி ஓதி காண்பிக்கப்பட்டா அது நீங்க சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாள், நீங்க ஃபர்ஸ்ட் காரணம் சரியா விளங்கிச்சு, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா விளங்கிச்சு, ரெண்டாவது நான் சொல்லப்பட்ட என்ன சொல்லுவான், அதுக்கு நீங்க சொல்றது சம்பந்தம் இல்லை, இது கூடாதுண்டே இல்லை, நான் செய்யற சரிதான் என்ற லெவலுக்கு ஆகிவிடும், என்ற லெவலுக்கு ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா சொல்ற வஃபி ஆதானியும் வக்ரா, காதில் என்ன செய்வோம் தெரியுமா, ஒரு சுமையை போட்டு விடுவோம், கேட்கும் காது, காது வந்து என்ன செய்யும், காது கேட்கும், ஆனால் இது சரியான இடத்துக்கு போய் சேராது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒன்றை கிடைத்து இந்த உள்ளம் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒரு செய்தி கிடைத்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்து நாங்கள் யோசிக்கவில்லை என்றால், புறக்கணித்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா, உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா திரைகளை போடுவான், ஏற்கனவே இருந்த தன்மை அந்த உள்ளம் இழந்துடும், ஆரம்பத்தில் கொடுத்திருந்தா பயன்படுத்தல, அந்த உள்ளம் என்ன செய்யும், இழந்து விடும், காதில் ஒரு சுமையை போடுவான், கேட்டாலும் கேட்காத மாதிரி ஆகிவிடுவான், கேட்டாலும் கேட்காத மாதிரி ஆகிவிடுவான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வைன் தத்உஹும் இலல் ஹுதா, எனவே நீங்கள் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தால், ஃபலை யஹ்தது இதன் அபதா, இதற்கு பின்னால் அவர்கள் ஒரு காலமும் நேர்வழி பெற மாட்டார்கள், இதற்கு பின்னால் ஒரு காலமும் அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள். சகோதரர்களே, இது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு வசனம், இது குஃபருக்கும் சொல்லலாம், சிறுக்குக்கும் சொல்லலாம், பாவங்களுக்கும் சொல்லலாம், சர்வசாதாரணமாக நாங்கள் புறக்கணித்து விட்டு போகின்ற விஷயத்துக்கும் சொல்லலாம், நாளைக்கு பார்ப்போம் என்று நினைப்பதற்கும் சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிய வந்து இதை செய்ய வேண்டும் என்பதை புரிகின்ற அளவுக்கு மனசிருந்து, அல்ல இதை விட வேண்டும் இது பாவம் என்கின்றது சொல்லப்பட்டு அதை விளங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்து புறக்கணித்து இது புறவு பார்ப்போம் என்ற லெவலுக்கு நம்ம இருந்தோம் என்றால், ஒரு நாளைக்கு நம்ம அப்படி இருப்போம், ரெண்டாம் நாள் சொல்லப்பட்டா விளங்கும், மூணாம் நாள் சொல்லப்பட்டா விளங்கும், இதே தன்மை நீங்கள் இழந்து போவீர்கள் என்றால், தொடர்ந்து நீங்கள் இதை செய்ய மறுப்பீர்கள் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் ஐயஃபஹூஹு வஃபி ஆதானிஹிம் வக்ரன், இப்படி நடந்தால் உள்ளத்திற்கு நாங்கள் ஒரு திரை போடுவோம், காதிற்கு ஒரு சுமை போடுவோம், வைன் தத்உஹும் இலல் ஹுதா, நீங்கள் நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைத்தாலும், ஃபலை யஹ்தது இதன் அபதா, இதற்கு பின்னால் அவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள். சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஒரு பாவம் செய்வது சொல்லி காட்டப்பட்ட பின்னால் அதை நம்ம விடுவதற்கான மனநிலை வரவில்லை என்றால், அதை கொஞ்சம் யோசித்து உணர்ந்து அழுகின்ற அளவுக்கு ஒரு மனநிலையில் எங்களது உள்ளத்தை ஈரமாக வைக்கவில்லை என்றால், நாளை அதை பிழை காணுகின்ற உள்ளம் சரி காணுகின்ற அளவுக்கு மாறிவிடும், அதை பிழை காண்கின்ற உள்ளம் சரி காண்கின்ற அளவுக்கு மாறிவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம்ம ஒரு வசனத்தை புறக்கணிச்ச அர்த்தம் என்ன, அட்வைஸ் பண்ற ஒரு வசனத்தை நம்ம உள்ளுக்கு எடுத்து தனியே போய் அழுது, யா அல்லாஹ் இது நம்ம எவ்வளவு நினைச்சாலும் மாறுதில்லையே, இப்படியாவது நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே, அவர் சொல்வது உண்மைதானே என்கின்ற அளவில் எங்களோட உள்ளத்தை வச்சு கொண்டிருந்தோம்னா அது ஈரமாக இருக்கும், ஆனால் பிறனத்தை சொல்ல வாரது, நான் மட்டும்தானே ஈக்கிறேன் என்கின்ற அளவில் எங்களது உள்ளத்தை வைப்போம் என்றால் அது பெருமை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரா காபிரிலே 35வது வசனம், கதாலிக்க யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பின் முத்தகப்பிரின் ஜப்பார், ஆனால் இப்படி நடப்பவர்கள் மீது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், இது போன்றுதான் பெருமை அடிக்கக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய மனிதன் அல்ல உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறான், மனிதன் மீது அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா, அலா குல்லி கல்பின் முத்தகப்பிரின் ஜப்பார்,
மற்றவனை மிகைக்கணும் என்கின்ற உள்ளத்தில், உள்ளத்திற்கு பெருமையான உள்ளத்திற்கு இப்படித்தான் அல்லாஹு தஆலா முத்திரை குத்துகிறான். எப்பயும் மற்றவனை மிகைக்கணும் என்கின்ற சிந்தனையும், அடுத்தது முத்தக்கபிர் பெருமை, இந்த சிந்தனையும் உள்ள உள்ளத்திற்கு அல்லாஹ் இப்படித்தான் முத்திரை குத்துகிறான். மனிதனுக்கு சொல்லல அல்லாஹ், உள்ள உள்ளத்துக்கு என்றான். இப்படி யோசிக்கின்ற உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரை குத்துகிறான். முத்திரை குத்துறான்னு வைங்களேன், முத்திரை குத்திக்கிற உங்களுக்கு விளங்காது, மற்றவனுக்கு விளங்கும். இவனுக்கு முத்திரை போடப்பட்டாச்சு, இவனுக்கு இதுக்கு போற என்ன சொன்னாலும் விளங்காது, மற்றவனுக்கு விளங்கும். அது இவருக்கு அட்வைஸே பண்ண முடியாது என்றது விளங்கும், இவருக்கு சொல்லி ஆள முடியாது என்பது விளங்கும். சொல்லி ஆள முடியாதுன்றது என்ன, சொந்த கருத்தை இவர் ஏற்றுக்கொள்ளல எடுத்துக்காக வேண்டியதல்ல, மார்க்க விஷயம், அவருடைய பொது எல்லா மக்களும் பிழை காணுகின்ற விஷயம் ஒன்றை அவரால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும்.